ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் அதாவது வீட்டில் செல்வம் சேருவதற்கு எந்த மாதிரியான பிரார்த்தனையை வச்சுக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியோ அல்லது பஞ்சம ஸ்தானாதிபதியோ அல்லது கேந்திர ஸ்தானாதிபதியோ கேந்திரஸ்தானாதிபதியோ பாக்கியஸ்தானாதிபதியோ உபஜய லாபஸ்தானாதிபதியோ நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு செல்வம் அப்படிங்கிறது நிச்சயமாக சேரும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதே சாஸ்திரம் செல்வத்தை நினச்சி ஏங்கி தவிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்வம் வருது ஆனால் வீட்டில் தங்கலை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கவலைப்பட்டு இருக்கிற பாக்கியவான்கள் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி நெல்லிக்கனியை மாலையாக கோர்த்து அம்மனுக்கு மாலை அணிவித்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய செல்வம் வீட்டிலேயே தங்கக்கூடிய மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளையும் யோகங்களையும் நிச்சயமாகவே பெற முடியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க எதனால வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான மாலை அணிவிக்க சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் மிகுந்த நாளாக இருந்துகிட்டு இருக்குது அப்போது கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த வெள்ளி சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமையன்று அதாவது வெள்ளி கிழமை நாட்களில் நெல்லிக்கனியை மாலையாக கோர்த்து அம்மனுக்கு அணிவித்து இந்த மாதிரியான செல்வம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனையோ அல்லது வேண்டுதலோ வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா நீங்கள் வேண்டிய செல்வம் வீடு வரக்கூடிய பாக்கியமும் வீடு வந்த செல்வம் வெளியில் போகாமல் ஓரளவு தங்கி நிலைத்து நிற்கக்கூடிய பாக்கியங்களையும் நீங்கள் உணர முடியும் நெஞ்சு